வணக்கம். ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். டிஎன்பிஎஸ்சி ஹண்ட்ரட் தமிழ் இலக்கண பகுதி 55 இன்று பா வகைகளை பற்றி படிக்கவிருக்கிறோம். பா எத்தனை வகைப்படம்? பா வந்து 4 வகைப்படம். பா என்றால் பாட்டு. பா 4 வகைப்படம். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா என பா 4 வகைப்படம். இதில் வெண்பா பார்த்திங்கன்னா செப்பல் ஓசை உடையது. இதனால கவனித்து படிச்சுக்கோங்க. வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். வரும் பகுதிகளில் நம்ம வந்து ஒவ்வொரு பாவை பற்றியும் தனித்தனியாக படிக்க வைக்கிறோம், சரிங்களா? அதுக்கு முன்பாக இது நம்ம வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கலாம். வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது. இது வந்து அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்துள்ளன. அடுத்து ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை உடையது. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் பார்த்திங்கன்னா ஆசிரியப்பாவால் அமைந்தவை. அடுத்தது கழிப்பா. கழிப்பா வந்து துள்ளல் ஓசை உடையது. கழிப்பா துள்ளல் ஓசை உடையது. கழித்தொகை கழிப்பாவால் ஆனது. கழித்தொகை கழித்தொகை வந்து கழிப்பாவால் ஆனது. அடுத்தது வஞ்சிப்பா. வஞ்சிப்பா பார்த்திங்கன்னா தூங்கல் ஓசை உடையது. வஞ்சிப்பா எந்த ஓசை உடையது? தூங்கல் ஓசை உடையது. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கழிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை, சரிங்களா? இது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. வரும் பகுதிகளில் நம்ம வந்து ஒவ்வொரு பாவகையை பற்றியும் நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.